ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இந்த வீடியோவில் இப்போ மார்க்கெட் வந்து எப்படி போயிட்டுருக்கு, இந்த மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு திடீர் மாற்றம் வருமா, வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற பார்த்துக்குறோம். ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இந்த மார்க்கெட்டை வந்து பார்க்கும்போது ஒரு டிசம்பர் மாதம் பற்றி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் எப்போவுமே. வந்து இந்த நவம்பருக்கு அப்புறம் வந்து டிசம்பர் மாதங்கிறது வந்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு அப்படியே போயிட்டே போய் செல்லிங்கில் போய் முடிஞ்சிட்டு திரும்ப ஜனவரியில் வந்து அந்த எஃப்ஐ வந்து திரும்ப உள்ளே வரும்போது ஸ்ட்ராட்டஜிக் பிளானை ஃபுல்லாக மாற்றிட்டு தான் வருவாங்க. அப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்னு, அந்த மாதிரி சேஞ்சஸ் இப்போ வரதுக்கான ஆரம்ப கூறுகள் அந்த சிக்னல் கிடைச்சிருச்சு. ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப்னா ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ரெண்டு விஷயம் முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஒன்று வந்து இந்த ட்ரேடிங் ஆப் சம்மந்தப்பட்டது. ட்ரேடிங் பண்ணுறதுக்கு, மொபைல் வச்சு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேடிங் ஆப் வேணும்னு நினைக்கலாம் எல்லோரும். சில பேர்ட்டு வந்து ஏற்கனவே வந்து சில பிரபலமான கம்பெனிகளில் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருந்துருக்கலாம். ஆனால் இங்கே லோ ப்ரைஸில் ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு, லோ ப்ரைஸில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு, ஈக்விட்டியில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக ட்ரேடிங் ஆப் வேணும் அப்படின்னா, இந்த புல்ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் வடிவில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது அந்த இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறோம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை, ஒரு ட்ரேடிங் ஆப்பை ஆரம்பித்து வச்சுக்கலாம். இது ரொம்ப ஃப்ளெக்சிபிள், ஈஸியாக இருக்குது. நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டாவது, ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பற்றி சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். சூப்பர் ஃபைன்ஸ் பென்னின்னு ஒன்று இருக்குது, அது கீழே பார்ப்பீங்க அந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸு. இப்போ நான் பேச போகிறது சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது. ரொம்ப செம்மையாக பட்டையை கிளப்பிட்டுருக்கு இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன். நானே பெருமையாக சொல்லக்கூடாது. அப்படி கீழே வரக்கூடிய அந்த பாஸ்ட் ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் போதுமானது. அந்த 10,000 ரூபாய் வச்சுட்டு மார்க்கெட்டில் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸு அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட அந்த அகடமிக் லேர்னிங் டிப்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இதை ட்ரேடிங்கில் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ என்ட்ரி ப்ரைஸ் வரும், டார்கெட் ப்ரைஸ் வரும், அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதத்துக்கு, அதாவது ஒரு 30 கேலண்டர் டேஸ்க்கு 20-40 டிப்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை பயன்படுத்தி உங்களுக்கான முயற்சியை மேற்கொள்ளலாம். இதில் 3 ஹைலைட் நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஹைலைட், ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப கம்மி, 10K அப்படிங்கிறதான். ரெண்டாவது ஹைலைட் வந்து வேறவர் பாசிபிள், இதில் லாஸ் வரக்கூடிய சான்ஸை மினிமைஸ் பண்ணிகிட்டே வர, ரிஸ்க்கை வந்து குறைச்சிட்டே வர. எப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டே ரொம்ப கம்மி, 10K அப்படின்னு தான். ஒரு 1,50,000 கிடையாது, ரொம்ப கம்மி, 10K. அங்கே ரிஸ்க் மினிமைஸ் ஆகுது. அண்ட் தென் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 9:30 போய் உள்ளே விழுந்து ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கிறது இல்லை, அங்கேயும் ரிஸ்க் மினிமைஸ் ஆகுது. அண்ட் தென் ஒரு மொமெண்டம் ட்ரேடிங் தான் பண்ணுறோம். அதிலே வந்து ஒரு சேஃப் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுறதுனால இதில் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பை வந்து குறைச்சிட்டே வந்துடுறோம். ஸோ இது ரெண்டாவது ஹைலைட். மூணாவது ஹைலைட் வந்து, ஒரு தடவை இந்த சூப்பர் ஃபென்ஸில் யார் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அடுத்தடுத்த மாதங்களுக்கு ரெனியூ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பாஸ்ட் ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ரெண்டாவது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே சூப்பர் ஃபேன்ஸில் இருந்து வேறு சில காரணங்களுக்காக போனவங்க எல்லாம் மறுபடியும் ரொம்ப ஆர்வம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸையும் சேர்த்து கொண்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு இந்த முயற்சி தொடர்கிறாங்க. இந்த சூப்பர் ஃபேன்ஸ் யாருக்காக அப்படின்னா, ஸ்மால் இன்வெஸ்டருக்கானது, ஒரு 10,000 ரூபாய் போட்டு பார்க்கலன்னு நினைக்கிறவங்களுக்கானது, ரிஸ்கின் தன்மை புரிஞ்சு மார்க்கெட்டின் தன்மை புரிஞ்சு மார்க்கெட்டுக்குள்ளே வர நினைக்கிறவங்களுக்கானது. ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். இந்த சப்ஸ்கிரிப்ஷனை இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் அந்த மாதிரி பேமெண்ட் ஆப் இருக்கு இல்லையா, ஸோ அதன் வழியாக இந்த புல்ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெமிட் பண்ணி உடனடியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இது உடனே ஜாயின் பண்ணுமா இல்லை சாட்டர்டே சண்டேயாக இருந்தால் அப்போல்லாம் வெயிட் பண்ணலாமே கேட்டால், வெயிட் பண்ண வேண்டியதில்லை, உடனே ஜாயின் பண்ண பெஸ்ட். ஏன் அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஸ்பைக்கு, ஒரு ஸ்பர்ட்டு, ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்டுங்கிறது வந்து திடீர்னு வராது, சாரி சொல்லி வச்சுட்டு வர, திடீர்னு தான் வரும். அப்படி வரும்போது நாம் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதுனால, இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுது பெஸ்ட், ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆல் தி பெஸ்ட். இப்போ நம்ம வீடியோவில் போய் இந்த மார்க்கெட்டில் வந்து என்ன மாற்றம் நடந்துட்டுருக்குன்னு பார்ப்போம். எப்போதுமே இந்த மார்க்கெட்டை வந்து அது தோளில் தூக்கி சுமக்கிறது வந்து யாருன்னு பார்த்தா, ஒரு பர்டிகுலர் கேரக்டர் தான் இருக்கும். சினிமான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீடு ரோல் யார் பண்ணுறாங்களோ, ஹீரோவோ இல்லை லீட் ரோல் யார் பண்ணுறாங்களோ, அவங்க தான் அந்த வந்து படத்தை தூக்கி சுமப்பாங்க. அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டை தூக்கி சுமக்கிறது ரெண்டு பேர். ஃபஸ்ட்டு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த FII சொல்லக்கூடிய அந்நிய முதலீட்டு நிறுவனங்கள். ரெண்டாவது
கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஐன்னு சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் லைக் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி உள்ளவங்க, பேங்க் அந்த மாதிரி உள்ளவங்க. இப்போ இந்த மார்க்கெட்டில் ஒரு சரிவுக்கு பிறகு இந்த ஜனவரி மாதம் தொடர்ந்து மார்க்கெட் ஏறிட்டேக்கிறதுக்கான காரணம் வந்து அந்த எஃப்ஐ தான், இந்த ரிட்டர்ன் ஆஃப் எஃப்ஐ நம்ம கூட டைட்டில் போடலாம். ஸோ அவங்க உள்ளே வந்து தொடர்ந்து அப்படியே அடித்து வாங்கிட்டே இருக்கனால வந்து ஏறிட்டே இருக்குது மார்க்கெட்டு, நிஃப்டி ஏறிட்டே இருக்குது. இப்போ நமக்கு என்ன தேவையான தகவல்னால் எந்த செக்டரில் நல்ல பாசிபிள் மொமெண்டம் காமிச்சிட்ருக்கு, எந்த செக்டரில் எங்கள் கை வைப்பாங்க அப்படின்றது தான். ஸோ இதில் பார்க்கும்போது என்னுடைய கணிப்பில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸு, ஈவன் பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸு அண்ட் செலக்ட் பேங்க் ஸ்டாக்ஸு அண்ட் தென் செலக்ட் பென்னி ஸ்டாக்ஸ் மேலே போகும். இப்போ அந்த செலக்ட் பென்னி ஸ்டாக்ஸ்னால் கண்ணா பின்னாடி லோ ப்ரைஸ்டு கூட எல்லா ஸ்டாக்கையும் வாங்கி குவிச்சிடலாமா, லைக் இந்த எஸ் பேங்க்கு இந்த வோடஃபோன் ஐடியா அப்படிலாம் வாங்கி குவிச்சிடலாமா, சுவிஸ்லாந்து எனர்ஜியெல்லாம் வாங்கி குவிச்சிடலாமா கேட்டால் வேண்டாம்ங்கிறது என்னோட பதில். ஏன்னா ஒரு பென்னி ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து அதோடைய உள்ளே போய் கரெக்டாக அது என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்த்தா தான் அதை வாங்க முடியும். ஆனால் என்னென்னா இப்போ இருக்க இந்த ட்ரெண்டில் நான் சொல்கிற மாதிரி அந்த ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸு, பேங்க்கு, செலக்ட் பேங்க், எல்லா பேங்க் கிடையாது செலக்ட் பேங்க்கு, தென் இந்த மாதிரி ஸ்மாலர் ப்ரைஸ்டு ஸ்டாக்ஸு, சம் மிட் கேப் ஸ்டாக்ஸ், இதெல்லாம் வந்து இந்த எஃப்ஐஎன் கைங்கரியத்தினால மேலே 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 போகிறதுக்கான வாய்ப்பு திரும்ப வந்திருக்கு. அப்படி மேலே போனால் எவ்வளோ தூரம் மேலே போகுன்னு பார்த்தா, நான் அடிக்கடி சொல்கிறது வந்து 2008 நான் சொல்லும்போது இதை எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்போதுமே இந்த ஜனவரி மாதம் பொங்கலுக்கு முன்னாடியோ பொங்கலுக்கு பின்னாடியோ ஒரு அடியை கொடுக்கும், மார்க்கெட் ஏற்றிட்டே போய் ஒரு தட்டி கீழே கொண்டு வந்து நிஃப்டியை நார்மலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சரியான ட்ராக்ல போக ஆரம்பிக்கும். ஸோ அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ மார்க்கெட் ஏறிட்டே போனாலும் ஒரு செட்பேக்கை வந்து நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். நம்மளை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆப்ஷன் ட்ரேடாக இருக்கிறதுனால வந்து போனால் லாங்கு, இறங்கினா புட்டுன்னு போயிட்டே இருப்போம். ஸோ அதனால் வந்து இந்த பொங்கல் வரைக்கும், அதாவது ஜனவரி 2வது வாரம் வரைக்கும் மார்க்கெட்டை இப்படி இழுத்துட்டு போகிறது வந்து எஃப்ஐயும் அவங்களுடைய பார்வையும் அவங்க தொடக்கூடிய ஸ்டாக் மட்டும்தான். ஸோ இதை புரிஞ்சு வச்சுக்கங்க. இதை புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த மார்க்கெட் வந்து பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிரும். இன்னொன்று, இந்த எஃப்ஐ வந்து உள்ளே வராங்களே அதை எப்படி வாங்குவாங்க, அங்கே தான் வந்து ஃபெட்டு வந்து அங்கே ரேட் ஹைக் பண்ண போகிறாங்களே, அதை பற்றி அவங்க நினைக்க மாட்டாங்களான்னு சில பேர் நெகட்டிவாக திங்க் பண்ணலாம். அது ஒன்று, அது ஒரு நெகட்டிவிட்டி. ரெண்டாவது வந்து கோவிட் ஸ்ப்ரெட் வந்து அக்ராஸ் த குளோப் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகிறதுனால வந்து அதை எப்படி எஃப்ஐ தொடர்ந்து பையராகவே இருப்பாங்க, அவங்களும் நிலைப்பாட்டை மாற்றுவாங்களே அப்படின்னு சில பேர் நெகட்டிவாக திங்க் பண்ணலாம். என்ன ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த கோவிட் என்னதான் இருந்தாலும், அந்த ஒமிக்ரான் என்னதான் இருந்தாலும், எஃப்ஐ அந்த ஃபெட்டு வந்து என்ன தான் ரேட்டை ஹைக் பண்ண போகிறதா இருந்தாலும், அங்கே ஜாப் லாஸ் வந்து யூஎஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாலும், இவங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இது அப்படி மேலே அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா கிரிப்டோ வந்து கீழே இறங்கிட்டே இருக்குது, அதுவே ஒரு இன்னொரு இன்டைரக்ட் சிக்னல். ஸோ மார்க்கெட் வந்து நல்ல பொட்டென்ஷியலோட நல்ல மொமெண்டத்தோடு போயிட்டே இருக்குது. இந்த மார்க்கெட் வந்து எப்படி ஸ்ட்ரைட்டாகவே எல்லாத்தையும் வாங்கிடலாமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ இருக்கிற மார்க்கெட் ஜனவரி 2வது வாரம் வரைக்கும் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கான மார்க்கெட். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கான மார்க்கெட்னா என்னென்ன ஸ்டாக்ஸில் வந்து மொமெண்டம் காட்டு, அந்த ஸ்டாக்ஸ் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டாக் மேலே ட்ராவல் பண்ணோம்னா யூ கேன் ஆல்சோ மேக் ஹியூஜ் மணிங்கிறதா என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை கருது. நீங்கள் அதை மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் பற்றி சில வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமாக. இது யாருக்காக அப்படின்னா, ஒரு NRI இருக்கலாம் அல்லது ஒரு 1 lakh rupees கேபிட்டல் வச்சுருக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக 1 இயர் ட்ராவல் பண்ண முடியும், பொசிஷனல் ட்ரேடிங் பண்ண முடியும், செலக்டிவாக ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்னா அவங்களுக்கு மார்க்கெட் அனுமதிக்கும் போதெல்லாம், கவனிங்க எப்போதும் கிடையாது, மார்க்கெட் அனுமதிக்கும் போதெல்லாம் அந்த டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, ட்ரிபிள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, மினி ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸு, அக்கேஷனல் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ் அதெல்லாம் அங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த கேட்டகரியில் இருந்தால் இந்த புல்ஸ்ட்ரீட் கசின் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசினை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் முயற்சியை பெரிய அளவில் தொடரலாம். அப்படி இல்லை லோ ப்ரைஸில் தான் பண்ண வேண்டியிருக்கு, லோ பட்ஜெட் தான் இருக்குது, 10K தான் இருக்குது அப்படின்னா அந்த சூப்பர் ஃபேன்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கான முயற்சியை தொடரலாம். சூப்பர் ஃபேன்ஸ் பெண்ணின்னு ஒன்று இருக்குது, அது யாருக்காகனா இப்போ எதுவும் ட்ரேடிங்லாம் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் பணத்தை பார்க் பண்ணி வைக்கிறோம் பின்னாடி பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக 5 paisa ₹20 வரைக்கும் இருக்கக்கூடிய ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் லாங் டேர்ம் வெல்த் மேக்கிங்காக வரும். அது வேணும்னா நீங்கள் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, அதோட சப்ஸ்கிரிப்ஷன் 7999 per month. தொடர்ந்து இந்த புல்ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.